இப்போ பாருங்க, இந்த கூடை வந்து நான் உங்களுக்கு அடியில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒயர் கட் பண்ணுறதும் போட்டிருக்கேன் ஃபஸ்ட் வீடியோவில். ரெண்டாவது வீடியோவில் வந்து இந்த ஒயர்லாம் பாருங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பாருங்கள், அதை ஜாயின் பண்ணி கூடை வந்து நான் இப்போது போட்டு முடிச்சிட்டேன். கூடை பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இது கலர் காம்பினேஷன். இது வந்து நாங்கள் வந்து போடுறப்போ இது என்ன மாடல் வருதுன்னு நான் ஒரு ஐடியா வச்சு போட்டேன். ஆனால் இது வந்து நல்லா கரெக்டாக கலரெல்லாம் டிசைனாக அந்த டைமண்ட் வந்து இங்கே கீழே பாருங்கள் ஒரு மாடல் வருது. அதே மாதிரி இந்த சைடில் வருது அந்த மாடலாம் கூட. இந்த கூடை நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள். அந்த கீழே சென்டரில் கொடுத்த மாடல் வந்து இங்கே சைடில் வந்திருக்கு. அதை வந்து நான் நல்லா உங்களுக்கு தெளிவாக ஒயர் ஜாயின் பண்ணுறதெல்லாம் ஃபுல் வீடியோ நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த கலர் வந்து கிளாஸ் ஒயர் தான். இதுக்கு வந்து கைப்பிடி வந்து நான் வந்து எல்லோவே கொடுத்துட்டேன். இதுக்கு நான் வந்து 120 இன்ச்சு கட் பண்ணியிருந்தேன். இந்த கூடைக்கு வந்து அது 120 இன்ச்சு கட் பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து 10 இன்ச்சு சேர்த்து வெட்டிக்கிங்க. இது கொஞ்சம் நிறைய ஒயர் ஜாயின் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. அதனால் நீங்கள் வந்து 10 ஸ்கேல் சொல்லியிருந்தேன், நீங்கள் 11 ஸ்கேல் கட் பண்ணிக்கிங்க. 130 இன்ச்சு டேப்புனா 130 இன்ச்சு நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. இந்த கூடையில் வந்து அடி ஜாயின் பண்ணுறது பாருங்கள், நான் சாதாரண ஆட்டு தான். நீளம் வந்து 32 பாருங்கள், 8-8 வருது. ஓரம் 4 ப்ளூ வச்சேன். அந்த சைடில் எல்லாமே தெளிவாக நான் சொல்லியிருக்கேன். அகலம் வந்து 16 பாருங்கள். இந்த இடத்துல ப்ளூவும் இந்த சைட்லேயும் ப்ளூ கொடுக்கறதுனால இந்த இடத்துல 8 வந்துருச்சு. அது தெளிவாக நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பாருங்கள். ரோஸ் கலர் 8 இப்படி வச்சுருக்கோம். இது சைடில் வந்து இந்த ரோஸை வந்து இங்கே சென்டரில் வைக்கவும் இதுவும் ஈவனாக போயிடுச்சு பாருங்கள். இந்த இடத்துல குமிழ் வந்ததுன்னா ஹார்ட் ஷேப்பில் டிசைன் எல்லாம் வருது. அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த கூடை வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்த மாதிரியே சைடில் அந்த பின்னுறப்போ இந்த டிசைன் வருது. இது போட்ட அப்புறம் தான் எனக்கே டிசைன் வந்து தெரியுது பாருங்கள். முன்ன வந்து 2 வச்சு 1 வச்சு போட்டிருந்தேன். இப்போ இந்த மாடல் போட்டிருக்கேன். இதில் பாருங்கள் நடுவில் வந்து இந்த பிஸ்கட் முடிச்சு போட்டு சில்வர் கலர் ஒயர் கொடுத்துருக்கேன். ஒரு டிசைன் ப்ளைனாக வேணான்ட்டு பாருங்கள். எல்லா இடத்துலையும் அவ்வளோவா தெரியல, இருந்தாலும் இந்த டிசைன் வந்து வெள்ளை அதே கொடுக்கணும். அதில் கிரே கலர் கொடுத்துருக்கேன். கைப்பிடிக்கு வந்து எல்லோவே நான் போட்டிருக்கேன். கைப்பிடிக்கு உள்ளு ஒயர் வந்து 50 இன்ச்சு, மேலே வந்து 85 இன்ச்சு பின்னணும். இப்போ நான் போடுற கூடையெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து கலர் செலக்ட் பண்ணி போடுறீங்க, எனக்கும் அனுப்புகிறீங்க நீங்கள். அதுக்காக தான் ஒவ்வொரு வீடியோ இது வந்து ஃபுல் வீடியோவே நான் போட்டிருக்கேன். கூடை போடுறது எந்த இந்த டைப் சொல்லுங்கள் மேடம்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் இது வந்து ஃபுல் வீடியோவே நான் போட்டிருக்கேன். எப்படி ஒயர் ஜாயின் பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோ நல்லா கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி போடுங்க. இதே மாதிரி 3 கலர் வச்சும் போடலாம். அடுத்தது பாருங்கள் இன்னொன்று 2 கலர் வச்சு, இதே டைப்பில் 2 கலர் வச்சு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கலர் மேட்சிங்கு டிசைன். ஆனால் ஒரு டிசைன் போட்டுட்டு அடுத்தது அந்த மாடல் நான் போட மாட்டேன், அடுத்தது வேறு மாடல் தான் போடுவேன். இப்போ இந்த மாடல் போட்டுட்டேன். இன்னும் 2 கலரில் வச்சு இதே 32-16 வேறு மாடல் போட்டு நான் உங்களுக்கு கூடை போட்டு வீடியோ போடுறேன். ஆனால் இது வந்து பெரிய கூடை, செட்டு பைக்கு இது பெரிய கூடை. எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் நன்றி. தொடர்ச்சியாக பார்த்தா தான் நான் போடுற ஒவ்வொரு கூடையும் நீங்கள் பார்க்க முடியும். எல்லாமே ஒரு மாடல் போட்டு அடுத்த மாடல் அது நான் போட மாட்டேன். ஒயர் மேட்ச் பண்ணுறதும் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஒரு மாடல் போட்டுட்டு அதே அளவு எல்லாமே இருந்தால் கூட மாடல் வந்து மாற்றி தான் போடுவேன். அதனால் ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் போடுற மாடலெல்லாம் புரியும். இந்த மாடலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்கள், நான் சொல்கிறேன். தேங்க்யூ.